வேலூரில் சிறை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் டிஐஜி, எஸ்பி, ஜெயிலர் ஆகிய மூன்று பேர் பணியிடை நீக்கம். விசாரணையில் தவறு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் சிறைத்துறை டிஜிபி நடவடிக்கை. வயநாடு தொகுதியில் நண்பகல் 12:30 வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரியங்கா காந்தி. சோனியா, ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோருடன் பேரணியாக சென்று மனு தாக்கல் செய்கிறார். மத்திய கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை 5:30 டானா புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தது. இது இன்று காலை 5:30 டானா புயலாக மையம் கொண்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷாவின் தென்கிழக்கில் 560 கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்திலிருந்து 630 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இப்புயல் நிலை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை வடமேற்கு வங்கக்கடலில் டானா தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குள் புரி மற்றும் சாகர் தீவுகளுக்கிடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கோவையில் நேற்று கனமழை கொட்டிய நிலையில் மாநகரின் முக்கிய சந்திப்புகள், சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டது. கோவையில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. நேற்று இரவு மழை சற்று ஓய்ந்ததால் சிவானந்தா காலனி ரயில்வே சுரங்கப்பாதை, உப்பிலிப்பாளையம் சுரங்கப்பாதை, லங்கா கார்னர் சுரங்கப்பாதை உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டது. மாநகராட்சி ஊழியர்கள் இரவு முழுவதும் பணியாற்றி மழைநீரை அகற்றியதால் காலை முதல் போக்குவரத்து வழக்கம்போல் இயக்கப்படுகிறது. கோவை விமான நிலைய பகுதியில் ஒரே நாளில் 8.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. இதேபோன்று வால்பாறையில் 7.4 சென்டிமீட்டரும் கோவை தெற்கு தாலுகா பகுதியில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 4.7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த பெரியநாயக்கன் பாளையத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 மணி நேரமாக இடைவிடாது மழை பெய்தது. இதில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மத்தம்பாளையம் அருகே கோட்டை பிரிவு பகுதியைச் சேர்ந்த ரவி தனது 2 குழந்தைகளுடன் காரில் சென்ற போது சிக்கிக் கொண்டார். தகவலிருந்து விரைந்த மீட்புப் படையினர் 3 பேரையும் பாதுகாப்பாக மீட்டனர். இதேபோன்று டாஸ்மாக் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 31,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 11வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர் கனமழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 17,586 கன அடியிலிருந்து 29,850 அதிகரித்துள்ளது. அதே சமயம் அனல் மின் நிலையங்கள் வழியாக காவிரியில் வினாடிக்கு 7,500 கன அடியும் கிழக்கு மேற்கு கால்வாயில் வினாடிக்கு 600 கன அடியும் திறந்துவிடப்படுகிறது. அணைக்கான வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. மதுரையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக உழவர் சந்தை மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் கடும் சிரமத்திற்காளாகியுள்ளனர். மதுரை மாநகர பகுதிகளான பழங்கானத்தம், பெரியார் பேருந்து நிலையம், காளவாசல், சிம்மக்கல், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. செல்லூர், கீழவாசல், முனிச்சாலை, தெப்பக்குளம், அண்ணாநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாநகராட்சி 4வது வார்டு, பார்க் டவுன், கார்த்திக் நகர், ரோஜா வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதேபோல செல்லூர் பந்தல்குடி கால்வாயில் கரைகள் இல்லாததால் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஆனையூர் பகுதியில் உள்ள உழவர் சந்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 25க்கும் மேற்பட்ட கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மழைநீரில் மூழ்கின. ஒவ்வொரு மழையின் போதும் இதேபோன்று தண்ணீர் தேங்கி நிற்பதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
Jadi kalau arsanya kan awalnya